மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வணங்கி தன்னுடைய நகைச்சுவை நிறைந்த பேச்சார் அனைவரையும் சிந்திக்கவும் வைத்து சிரிக்கவும் வைத்து தன் பால் ஈர்க்கின்ற திறன் பெற்று வருவர். இனி ஒரு அனிதாவும் ஜெகதீசனும் இந்த மண்ணில் கனவுகளோடு புதைந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர். இவர் சனாதனத்தை உறுதியோடு எதிர்த்து நின்றவர். தமிழ்நாட்டு தாய்மார்களின் செல்ல பிள்ளை, கழக உடன்பிறப்புகளுக்கோ இவர் சின்னவர். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்புக்கினி அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டிற்கும் உரிய தென் சென்னை மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை வணங்கி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சோழகி நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களை வணங்கி வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய தெற்கு வட்டார இணை ஆணையர் அமித் ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று நீ தலை வைத்த தண்டவாளத்தில் தான் இன்று வரை திராவிட ரயில் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியவர். நிரம்பிய அழகும் நிரந்தர இளமையும் நிகரில்லாத பேச்சு திறமையும் கொண்டிருக்கும் தென் சென்னை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக 226,016 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்று நமக்கான அந்த குரல் இங்கே ஒலிக்க இருக்கின்றது நாடாளுமன்றத்திலே. அத்தகைய பெருமைக்குரிய சகோதரி, அன்பிற்குரிய சகோதரி, மாண்புமிகு தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு 194வது வட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, எதை கொடுக்கின்றோமோ அதையே பெறுகின்றோம், எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, மகளிர் உரிமை தொகை, மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து பயணம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, கலைஞர் காலை சிற்றுணவு சிற்றுண்டி உணவு திட்டம், இப்படி மக்களுக்கான மிக சிறப்பான திட்டங்களை அறிவித்து மக்களுடைய மனங்களில் மகிழ்ச்சி என்ற விதையை விதைத்து அதையே இன்று அறுவடை செய்திருக்கின்றார் 40 நமதே. அதுபோன்ற என்னுடைய 194வது வட்டத்திலும் பல வருடங்களாக போடப்படாத சாலைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல காலமாக மக்கள் எதிர்பார்த்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அடிக்கடி தங்களிடம் கேட்டுக் கொண்டிருந்த அந்த மழைநீர் கால்வாய் பணிகளும் விரைவில் நடைபெற இருக்கின்றது. அவற்றுக்காக நிதியை ஒதுக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, என்னுடைய 194வது வட்டத்திலே பெரியார் தெரு, ஒதிகை தெரு, பதினி கோயில் தெரு, கக்கல் தெரு, வால்மீகி தெரு, முனீஸ்வரன் கோயில் தெரு, பாரதி ஸ்ட்ரீட், இந்த பகுதிகளில் 3-4 தலைமுறைகளாக மக்கள் வசித்து வருகிறார்கள். 50 ஆண்டுகளாக தார் சாலைகளும் சிமெண்ட் சாலைகளும் பயன்பாட்டில் இருக்கின்றன. இந்த சாலையை காட்டித்தான் இதற்கு பின்னால் இருக்கின்ற ஷாலிமார் கார்டன் என்ற பகுதியில் இருக்கின்ற வீடுகளுக்கு, பட்டா வீடுகளுக்கு அப்ரூவ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சாலைகளை காட்டித்தான் இங்கே பொன் வித்யாசிரமம், வேஸ் இன்டர்நேஷனல் என்ற இரண்டு பள்ளிகள் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சாலையை பயன்படுத்தி தான் பள்ளி மாணவர்கள் அந்த வழியாக பயணிக்கின்றார்கள். இந்த சாலையை பயன்படுத்தித்தான் பாதாள சாக்கடை திட்டமும் மழைநீர் கால்வாய் பணிகளும் மெட்ரோ பைப் லைன் விடுபட்ட மெட்ரோ பைப் லைன் புதைக்கின்ற பணிகளையும் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனால் தனி நபர் ஒருவர் இங்கு ரோடு போடக்கூடாது என்றும் எந்த ஒரு பணியையும் செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்கின்றார், ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றார். காரணம், எப்பயோ ஒரு காலத்தில் அந்த இடத்தில் குளம் இருந்ததாகவும் அந்த குளத்தினை மீட்டு தர வேண்டும் என்றும் அங்கு இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். உடனே அங்க அந்த வால்மீகி தெருவில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்கின்ற அந்த தெருவிலே மில்லிங் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணியை நிறுத்த சொல்லி அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள். அதனால் மக்கள் கேட்கிறார்கள்,
நாங்க என்ன ஒரு புதிதாக ஒரு குளத்தையா நாங்க வறண்ட குளத்தையா நாங்க ஆக்கிரமிச்சு ரோடு போடுறோம். ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ரோடு தானே, பழைய ரோடு தானே, இப்ப நாங்க புதுப்பிச்சு தர சொல்லி கேட்கிறோம். உங்களுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலர் கூட அந்த இடத்துல ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கும் முன்னாடி 4 பஞ்சாயத்து தலைவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவர்களாக அவர்களும் எங்களுக்கு அங்கே ரோடு போட்டு தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய அதிகாரிகள் விசாரிக்க மாட்டாங்களா? நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா? அந்த தனிநபர் சொல்வதைத்தான் அதிகாரிகள் கேட்பார்களா என்று மக்கள் எங்களிடம் கேட்கிறார். இதற்குத்தானா உங்களை கவுன்சிலர்களாக நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று கேட்கிறார். பூர்வீக மக்கள் வாழ்கின்ற 7 கிராமங்களை கொண்ட உள்ளடக்கியதுதான் என்னுடைய 194வது வட்டம். அந்த பூர்வீக மக்களை எல்லாம் அங்கிருந்து அனுப்பிவிட்டால் மீண்டும் அந்த இடத்தில் குளங்களும் குட்டைகளும் உருவாகி விடுமா சொல்லுங்க? குளங்களும் குட்டைகளும் மீண்டும் உருவாகி விடுமா? இருக்கிற குளங்களை பாதுகாப்பதை விடுத்து இல்லாத ஒன்றை தேடி அனைத்து மக்களுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற அந்த தனிநபர் ஆட்சேபனையை நிராகரித்து அந்த இடத்துக்கு தேவையான அத்தனை சலுகைகளையும் செய்து தர வேண்டும் என்றும், இதற்காக உங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகளை எங்களுடைய பகுதிக்கு அணுகி அந்த ரோடு வார ரெஜிஸ்டர்லாம் இருக்கும் இல்லையா, எப்போ போய் இதுக்கு முன்னாடிலாம் ரோடு போட்டிருந்தாங்க அதையெல்லாம் பார்த்து இந்த ஆய்வு பண்ணி திரும்பவும் அந்த இடத்திற்கு எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரிபாய் நகர், கற்பக விநாயகர் நகர், மகாத்மா காந்தி நகர், திருவள்ளுவர் நகர், கணேஷ் நகர், இந்த பகுதிகளில் எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று கடந்த 2 வருடங்களாக நான் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். அந்த மக்களுக்கு நெல்லை கடல் நீர் குடிநீர் திட்டத்தின் மூலமாக கிடைக்கின்ற தண்ணீரை மட்டுமே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், வேற எந்த சோர்ஸுமே அவங்களுக்கு கிடையாது. மக்கள் தொகையும் அதிகம், ஏன்னா 193லிருந்து பெறப்பட்ட பகுதிகள் அவை. அதனால அந்த மக்களுக்கான தண்ணீரை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும், இந்த நெம்மலியிலிருந்து கிடைக்கின்ற தண்ணீரை ஈஞ்சம்பாக்கம் மெட்ரோ டேங்கிற்கு 1 MLD தண்ணீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பும் கிடைப்பதில்லை, மின்சார இணைப்பும் கிடைக்கப்படவில்லை. காரணம், வீட்டு வரி பெற முடியவில்லை. அந்த ரெட் ஃபார்ம் தடை எப்பொழுது நீக்கப்படும்? சில மாதங்களுக்கு முன்பு மன்றத்திற்கு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு சில குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே மன்ற உறுப்பினர்களால் அது நிராகரிக்கப்பட்டது இல்லையா? அதை மீண்டும் அந்த குறைபாடுகளை சரி செய்து அதை மன்றத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய வார்டில் 2 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. சின்னாண்டி குப்பம், ஈஞ்சப்பாக்கம் குப்பம் என்று 2 மீனவ கிராமங்கள் இருக்கின்றது. அதற்கு அரசு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. கிராம நகரம் வீட்டு வரி போட சொன்னால் அதிகாரிகள் போட மாட்டேன்னு சொல்றாங்க, கடை இருக்குன்னு சொல்றாங்க, ஏன்னு தெரியல. காலம் காலமாக தலைமுறை தலைமுறைகளாக அங்கேயே வசித்து வருகின்ற, கடலையே நம்பி வாழ்ந்து வருகின்ற அந்த மீனவ மக்களுக்கு, நீதல் நில மக்களுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. அவர்களுக்கான அங்கீகாரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு பெற்று தர வேண்டும் என்றும் தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இதை பத்தியெல்லாம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் நடந்த கூட்டத்தொடரில் அவர் பேசியிருக்கின்றார். நீண்ட நாட்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே பட்டா கொடுக்கப்பட்ட இந்த பட்டாக்களை கணினியில் பதிவேற்றிட வேண்டும் என்றும் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார். குடிநீர் பிரச்சனையை பற்றியும் பேசியிருக்கின்றார். தன்னுடைய சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அந்தந்த மக்கள் தொகை ஏற்ப நன்றி அதனால அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றியை தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மன்றத்தின் வாயிலாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவருடைய அந்த சொல்லை தாரக மந்திரமாக ஏற்று நாம் செயல்பட வேண்டிய இந்த நல்ல வேலையிலே அதற்கான ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும். அதற்காக இது மாதிரியான மக்களுடைய கோரிக்கைகளை, குறைகளை அனைத்தையும் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும், ஆணையர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் இல்லா நேரத்தில் பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய ஆளுநர் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாவட்ட உறுப்பினர், சாலையை குறித்து தெரிவித்திருந்தீங்க, அங்க முன்னாடி வந்து குளம் இருந்தது, இப்போ ஒரே ஒரு நபர் வந்து தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
அந்த பகுதியில வந்து குளம் ஆல்ரெடி இருந்திருக்கிறதா நம்மளுக்கு பதிவாயிருக்கு. ஆனா இப்ப அது ஃபங்க்ஷனிங்ல இருந்து இப்ப அது ஃபுல்லா மூடப்பட்டு நீங்க தெரிவித்துக்கு போல இதுக்கு முன்ன சாலை போட்டிருக்காங்க. இப்ப வந்து இவர் திருப்பி அந்த இடத்துல குளம் வேணும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. கோர்ட் கேஸும் போயிருக்காங்க. அது கோர்ட்ல வந்து நிலுவையில் இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு அந்த பகுதிகளை வந்து சாலை சீரமைக்கக்கூடிய சூழல் ஏற்படலை. அது கண்டிப்பா நான் எஸ்ஓலோ கிட்ட தெரிவித்து இது என்ன ஸ்டேட்டஸ்ல இந்த கேஸ் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா விரைவில் உங்களுக்கு அந்த பகுதியில் சாலை அமைத்து வருமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கஸ்தூரிபாய் நகர்ல வந்து மெட்ரோ துறையை சார்ந்து தெரிவித்திருந்தீங்கன்னா அந்த துறையிடம் கண்டிப்பா இதை நான் தெரிவிக்கிறேன். நெம்மலையிலேருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு எம்எல்டி தண்ணி தேவைப்படுதுன்னு தெரிவித்தீங்க. ஏற்கனவே 3.5 எம்எல்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அது 4.5 எம்எல்டியா மாற்றி தரப்படும் தெரிவிச்சுக்கோங்க. நன்றி.